வெல்கம் டு நகரத்தார் கைமணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளப்பணியாரம் இதுக்கு தேவையானது ஒரு உலக்கு பச்சரிசி தலை தட்டி எடுத்துக்கணும் அதுக்கு கோபுரமாக உளுந்தம்பருப்பு இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சதை ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் அரிசியும் உளுந்தும் சில்லுன்னு இருக்குது அதை நான் ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கிறேன் மைய அரைச்சிக்கணும் நான் ஊற்றுறதும் தண்ணியும் ஃப்ரிட்ஜ் வாட்டரே யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நல்லா அரைச்சிருச்சு அப்புறம் அது கூட நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுக்கணும் கரண்டி இந்த மாதிரி ஏந்தலான கரண்டியாக இருக்கணும் அப்போ தான் பணியாரம் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் எண்ணெய காய வச்சு ஒரு ஒரு பணியாரமாக ஊற்றணும் ஒரு பணியாரம் ஊற்றி அந்த பணியாரம் கிளம்பி வந்தோன்ன அதை நம்ம திருப்பி விடணும் பணியாரம் ஓரம் கட்டி வரணும் இப்போ இந்த பணியாரத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஒரு கரண்டி மாவு எடுத்து பக்கத்தில் வச்சு கரண்டியை பக்கத்தில் வச்சு நம்ம ஊற்றணும் இப்படி எல்லாம் பணியாரத்தையும் நம்ம எடுக்க வேண்டியதுதான் இது சுவையான வெள்ளை பணியாரம் ரெடி இதுக்கு கார சட்னி தொட்டு சாப்பிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்